மத்தியிலே ஆட்சி நடத்தக்கூடிய மோடி அரசாங்கம் கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு விதமான தாக்குதல்களை தொழிலாளி வர்க்கத்தின் மீதும் உழைப்பாளிகள் மீதும் செலுத்தி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு சென்று கொண்டே இருக்கிறது. அரசால் எதையும் கட்டுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லாத சூழல் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அரசினுடைய கொள்கைகளின் காரணமாக அனைத்தும் கார்ப்பரேட்டுகளை நோக்கி என்கிற நிலையை இன்றைய அரசு எடுக்கிறது. இதன் விளைவாக விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இருக்கக்கூடிய வேலைகள் கூட பறிபோகக்கூடிய நிலை என்கிற நிலை தொடர்ந்து கொண்டே வருகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கைகள் இன்று பொதுத்துறைகள் அனைத்தையும் தனியாரிடம் தாரை பார்க்கக்கூடிய ஒரு முடிவை மத்திய அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கொள்கைகள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயனளிக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த கொள்கை 1990களிலே துவங்கினாலும் கடந்த 3 ஆண்டுகளில் மிக வேகமாக அமலாக்குவதற்கான முயற்சி மோடி அரசாங்கம் எடுக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில் இப்போது இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய டிமானிட்டைசேஷன், உயர்மதிப்பு நோட்டு மதிப்பை, அந்த உயர்மதிப்பு நோட்டுகளை செல்லாதாக்குவது என்கிற நிலை வந்த காரணத்தினால் இப்போது சிறு தொழில்கள் எல்லாம் கடுமையாக பாதித்துள்ளது. சிறு தொழில்களுடைய வளர்ச்சி என்பது குன்றியுள்ளது. வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடியதில் 60% வேலை வாய்ப்பை சிறு தொழில்கள் தான் உருவாக்குகிறது. ஆனால் இப்போது இந்த டிமானிட்டைசேஷன் காரணமாக சிறு தொழில்கள் முடங்கி இருக்கின்ற காரணத்தினால் வேலை வாய்ப்பு முற்றிலும் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு கடந்த 1 ஆண்டு காலத்தில் கடந்த நவம்பர் 8 உருவாக்கப்பட்ட இந்த டிமானிட்டைசேஷன் இப்போது 1 ஆண்டை நிறைவடைய போகிறது. மோடி சொன்னது 50 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்பதுதான் மோடி சொன்ன விஷயம். ஆனால் பல 50 நாட்கள் ஓடிவிட்டது. 365 நாட்கள் தாண்டிவிட்ட பிறகு இன்று இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய நிலைக்கு சென்றிருக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகள் இல்லை, புதிய தொழிற்சாலைகள் இல்லை, புதிய நிதி வரத்து என்பது மிக பெருமளவுக்கு குறைந்திருக்கிறது. எல்லாமே தனியாரை நோக்கி என்கிற நிலைக்கு செல்கிறது. கார்ப்பரேட்டுகள் சொல்லக்கூடியவைகளையே அமுலாக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு இன்றைய அரசு வந்திருக்கக்கூடிய சூழல். ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக நல சட்டங்கள், அதே போன்று தொழிலாளர் சார்ந்த சட்டங்கள் என்கிற வரையில் பார்த்தால் ஒரு 44 சட்டங்கள் இந்தியாவில் நம்முடைய முன்னோர்கள் போராடி உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த சட்டங்களை எல்லாம் 4 தொகுப்புகளாக மாற்றுவதற்கான முயற்சியை இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2 தொகுப்புகள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கான ரெடியாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. பாராளுமன்றத்திலும் மேல்சபையிலேயும் இப்போது பிஜேபிக்கு பெரும்பான்மை இருக்கின்ற காரணத்தினால் அவர்களால் இவைகளெல்லாம் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய தொழிலாளி வர்க்கம் கடந்த 91 இருந்து உருவாக்கப்பட்ட இந்த பொருளாதார கொள்கைக்கு எதிராக வலுவான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. 2016 செப்டம்பர் 2 நடந்த அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் கூட 18 கோடிக்கு மேற்பட்ட தொழிலாளி வர்க்கம் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றதாக அரசே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அரசு இவைகளிலே இருந்து, இந்த எதிர்ப்புகளிலே இருந்து பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. மேலும் மேலும் கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமான பணிகளைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போது அகில இந்திய தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து தொடர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து, குறிப்பாக விலைவாசியை குறைப்பது, வேலையின்மையை போக்குவது, புதிய வேலைகளை உருவாக்குவது, இருக்கின்ற வேலைகளை பாதுகாப்பது, படிப்புக்கேற்ற வேலை, ஒரு டீசன்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய படிப்புக்கேற்ற வேலையை, வேலைக்கேற்ற ஊதியத்தை பெறுவதற்கான முயற்சி எடுப்பது, குறைந்தபட்ச ஊதியம் 18,000 என்று அரசு அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே அரசு 7வது ஊதிய குழுவில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகையை குறைந்தபட்ச ஊதியம் என்று அறிவிக்க வேண்டும் என்கிற நிலையை உருவாக்குவது, பொதுத்துறைகளை பாதுகாப்பது, அது விற்காமல், பங்குகளை விற்காமல், பொதுத்துறைகளை விற்காமல் தடுப்பது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். அகில இந்திய தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நிலைகளுக்கு எதிராக டெல்லியில் ஒரு மாபெரும் கூட்டு தர்ணா போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறது. நவம்பர் 9, 10, 11 தேதிகளில் 3 நாட்கள் டெல்லியில் 500,000 பேர் பங்கு பெறக்கூடிய இந்த போராட்டத்தை நடத்துவது என்று அகில இந்திய தொழிற்சங்கங்கள் முடிவு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் சிஐடியும் தன்னாலான முயற்சியில் இந்தியா பூராவும் இருந்து 600,000 தொழிலாளர்களை இந்த இயக்கத்துக்கு திரட்டி கொண்டே இருக்கிறது.
தமிழகத்திலே இருந்து பல்லாயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் குடும்பங்களோடு இந்த போராட்டத்தில் பங்கு பெறுவதற்கான நடவடிக்கையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். பல பேர் சென்னையிலே இருந்து போகக்கூடிய ரயில்களில் சென்றும் இருக்கிறார்கள். இப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது. 3 நாட்களும் டெல்லியில் இவ்வளவு குளிரிலேயும் கூட தேசத்தை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்த போராட்டத்தில் வலுவாக சக்தி மிக்கதாக பங்கு பெறுவது என்று முடிவு செய்திருக்கிறோம்.